நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சியான மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Wonderful Jesus, hallelujah. Thank you Lord, thank you Jesus, thank you Lord, hallelujah. Wonderful Jesus, main andriyod thudikrom thudikrom thudikrom. Thank you Father. Wonderful Jesus, hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே, மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தே இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தே இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். மாசனுகாத பராபரவஸ்து, மாசனுகாத பராபரவஸ்து, நேசகுமாரன்மையான கிறிஸ்து, நேசகுமாரன்மையான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய், நீ மனமே ஏ துதி செய். கிறிஸ்தே இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தே இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். என்னின காரியம் யாவும் முகிக்க, என்னின காரியம் யாவும் முகிக்க, விண்ணிலும் மண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, விண்ணிலும் மண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தே இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தே இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தே இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். ஹல்லேலூயா. மனமே, நீ ஒன்றும் யோசிக்காதே. என் ஆத்மாவே, நீ கலங்காதே. என் நெஞ்சமே, நீ சோர்ந்து போகாதே. துதி செலுத்து, அவரை துதி. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. இயேசுவையே துதி மனமே. கண்டதையும் யோசிக்காதே என் மனமே. தேவையில்லாதெல்லாம் போட்டு உழப்பிக்கொள்ளாதே என் மனமே. அங்கலாய்க்காதே. தேங்க்யூ ஜீசஸ். இது என்ன, அது என்ன, இது எப்படி ஆகும், அவர்கள் என்ன நினைப்பார்கள், இதெல்லாம் அவசியமற்றது என் மனமே. நீ கர்த்தரையே துதி, கர்த்தரையே துதி செய். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. Praising the Lord, we sing hallelujah, sing hallelujah. Praising the Lord, praising the Lord, we sing hallelujah, sing hallelujah. Praising the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praising the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praising the Lord, praising the Lord, we sing hallelujah, sing hallelujah. Praising the Lord,
praising the Lord, we sing alleluia, sing alleluia, praising the Lord, alleluia, 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 praising the Lord, alleluia, 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 praising the Lord, துதித்திடுவோம் நாம் அல்லேலூயா பாடி, அல்லேலூயா பாடி, துதித்திடுவோம், துதித்திடுவோம் நாம் அல்லேலூயா பாடி, அல்லேலூயா பாடி, துதித்திடுவோம் Hallelujah, 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 துதித்திடுவோம் Hallelujah, துதித்துக்கொண்டே இருக்கலாம் ஹல்லேலூயா துதிக்கலாம் துதித்து கொண்டே இருங்க ஹல்லேலூயா இருக்கிற இடத்துல தனியாகவோ குடும்பமாகவோ வீட்டிலேயோ எங்கிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தரை துதியுங்கள் ஹல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஹல்லேலூயா யூ நீட் டு டர்ன் யுவர் அட்டென்ஷன் டு ஜீசஸ் டர்ன் யுவர் ஃபோக்கஸ் டு ஜீசஸ் ஹல்லேலூயா துதிப்போம் 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 துதித்து கொண்டே இருப்போம் ஹல்லேலூயா என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்று தங்குவேன் உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றியுண்டு அல்லேலூயா வெற்றியுண்டு அல்லேலூயா வெற்றியுண்டு அல்லேலூயா வெற்றியுண்டு துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் ஆமென் எல்லாவற்றின் மேலும் எனக்கு வெற்றியுண்டு ஹல்லேலூயா அந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் இந்த உலகத்தில் உள்ள ஒன்றும் என மேற்கொள்ள முடியாது தேங்க் யூ ஃபாதர் துதிப்பேன் துதிப்பேன் எப்போதும் துதிப்பேன் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு ஹல்லேலூயா ஆகையினாலே நான் துதிப்பேன்
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஆகையால் நான் துதிப்பேன் என் இரட்சகர் உயிர்த்தெழுந்தார் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் நான் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர் தேங்க் யூ ஜீசஸ் நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் ஹல்லேலூயா நெஞ்சமே அமர்ந்திராதே நெஞ்சமே ஓ ஸ்தோத்திரம் என் மகிமையே என் வீணையே விழித்துக்கொள்ளு ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ் ஹல்லேலூயா Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God to thee. How great thou art. How great thou art, yen nenjame, nee paadi thudippai, yen meepparin, maamenmaaye, yen nenjame, nee paadi thudippai, yen meepparin. மாமேன் மாயே என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய் என் மீட்பரின் மாமேன் மாயே என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய் என் மீட்பரின் Amen, my because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know, yes, I know, he holds my future. And life is worth the living just because he lives. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know, yes, I know, he holds my future. And life is worth the living just because he lives. எங்கள் பரலோக பிதாவே நீர் எங்கள் மத்தியிலே ஜீவனோடு அசைவாடி கொண்டிருக்கிறபடி நாள் நன்றி இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரே உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேசும் உடைய வார்த்தை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் நீர் விரும்புகிற கிரியைகளை நீர் நிறைவேற்றுவீராக எங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மறுபடியுமாக இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையிலே உங்களை நேரடியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த 22 ஆண்டுகளையும் தேவன் கடந்து வர தேவன் உதவி செய்தார் ஊழியத்திலே வந்து முழு நேர ஊழியத்திற்கு நான் பிரவேசித்து என்றோடு 22 ஆண்டுகள் முடிவடைகிறது கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு காட் ஆல் மைட்டி ஃபார் ஆல் தீஸ் 22 years he has been faithful he has been so favorable towards me ministry and the family aginale inda naalilum I want to thank each and every one of you friends and partners and well wishers and everyone who has been praying partnering supporting you know may god bless you and reward you may god bless you and your family and increase you more and more 22 aandugalilum enodu kuda payanithu vandu kondirukkira jevikkira udavi seigira ponnalum porulalum
சரீர உழைப்பினாலும் எல்லா விதங்களிலும் என்னோடு கூட தோளோடு தோள் நின்று மோசையினுடைய ரெண்டு கரத்தையும் பலப்படுத்தினது போல பலப்படுத்தி கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக, அதுக்குரிய பலனை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கட்டளையிடுவாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த மாலை நேரத்திலே தேவன் எனக்கு உன்னோடு கூட என் இருதயத்திலே தேவன் பேசின ஒரு சில விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மாலையிலும் கர்த்தர் நம்முடைய தியானத்திற்கு என்று கொடுத்திருக்கிற வசனத்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58 அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். Isaiah chapter 58 and verse 12. 12 வசனம். முன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்களின் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவனும் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இந்த மாலையிலே நம்முடைய தியானம் ஆங்கிலேய வேதத்தினுடைய அடிப்படையில் அமைய போகிறது. Isaiah chapter 58 and verse 12. And they that shall be of thee shall build the old places. Thou shalt raise up the foundations of many generations. Thou shalt be called the repairer of the breach, the restorer of parts to dwell in. The restorer of parts to dwell in. பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பெயர் பெறுவாய் என்று தமிழ் ஆக்கத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பெயர் படுவாய். ஆங்கிலத்திலே ரெஸ்டோரர், ரெஸ்டோரர் ஆஃப் பார்ட்ஸ் டு டுவெல் இன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேர செய்தியினுடைய தலைப்பு தி ரெஸ்டோரர், த ரெஸ்டோரர். தமிழில் எப்படி சொல்ல வேண்டும் என்றால் மீட்டெடுக்கிறவர் என்று சொல்லலாம், அல்லது திருப்புகிறவர் என்று சொல்லலாம், தேற்றுகிறவர் என்று சொல்லலாம், தேட்டம் அளிக்கிறவர் என்று கூட சொல்லலாம். இப்படி பல வகையான அர்த்தங்களிலே தமிழ் வேதாகமத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நாம் போக போக தியானிக்க தியானிக்க உங்களுக்கு அதனுடைய பதமும் அதனுடைய பொருளும் மொழியாக்கமும் வியாக்கியானமும் உங்களுக்கு விளங்கும். ஆகையினால் இந்த மாலை நேரத்திலே நாம் தி ரெஸ்டோரர் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். தி லார்ட் இஸ் ஆர் ரெஸ்டோரர். கர்த்தர் நம்மை திருப்புகிறவர், அல்லது திருப்புகிறவர் என்று சொல்லும் பொழுது, ரெஸ்டோரர் என்று சொல்லும் பொழுது, ஒரு காரியத்தை பழைய நிலைமைக்கு திருப்புகிறவர். உடைந்து போனதை, நொறுங்கி போனதை, பாழாய் போனதை பழைய நிலைமைக்கு திருப்புகிறவர். அதுதான் அதனுடைய பெயர் ரெஸ்டோரர், திருப்புகிறவர். The term restorer means to bring it back to its original shape and form. It has been destroyed, it has been broken down, it has been, you know, put made a mess, but the Lord is our restorer. இந்த மாலை நேரத்திலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எந்த நிலைமையிலே இருக்கிறது, எந்த நிலைமையிலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை திரும்ப பண்ணுகிறவர், உன்னை பழைய நிலைமைக்கு உன்னை திரும்ப பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இதன் மூலமாய் நம்மோடு கூட இடைப்படுகிறார். 23 சங்கீதத்திலேயும் கூட அந்த ரெஸ்டோரரை நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஹி ரெஸ்டோர்ஸ் மை சோல், அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறவர் என்று 23 சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். தேற்றுகிறவர் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஆறுதல் அளிக்கிறவர் என்று மாத்திரம் அல்ல, ஏதோ ஆறுதல் கொடுக்கிறவர், தேர பண்ணுகிறவர் என்று மாத்திரம் அல்ல. அங்கே ஆறுதலை அல்ல, அது என்னத்தை காண்பிக்கிறது என்றால் நம்மை நம்முடைய பூர்வ நிலைமைக்கு, நாம் முதல்ல எப்படி இருந்தோமோ அந்த நிலைமைக்கு நம்மை திரும்ப பண்ணுகிறவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று எத்தனை பேர் நீங்கள் இருக்க வேண்டிய நிலைமையிலே இல்லாமல், எத்தனை பேர் இருக்க வேண்டிய முறையிலே இல்லாமல் உடைந்து நொறுங்கி அழிக்கப்பட்டு நாசப்படுத்தப்பட்டு நிர்மூலமாகி இல்லையே, எப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இன்றைக்கு விழுந்து கிடக்கிறீர்கள் எனக்கு தெரியாதானா, கர்த்தர் உங்களை திரும்ப பண்ண போகிறார். The Lord will restore you. You have the restorer
to restore you back, and that is going to be the Lord's work in your life. The Lord is going to restore you. Hallelujah. Neengalum kuda 23rd sangeethathile David sollugirabadi neengalum kuda jayagambheeramai solalam, the Lord will restore my soul. He restores my soul. Ennudaiya aathmaavai avar thirumba pannugiravar endru neengalum kuda kartharudaiya naamathinale vetri kodi yetrumbadiyai kartar ungal vaazhkaiyile pala kaariyangalai seiyapogirar. ஹல்லேலூயா. இங்க பாருங்க இந்த வசனத்திலே என்ன சொல்லுகிறது பாருங்க, பூர்வ நாட்கள் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்கள், டெசலட் பிளேசஸ், தலைமுறை தலைமுறையாய் இருக்கிற உடைந்து கிடக்கிற அஸ்திபாரங்கள் என்றெல்லாம் சொல்லி இங்கே பேசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதைதான் வேதாகமத்திலே ரெண்டு பேர் செய்தார்கள் இல்லையா? அது நமக்கு நல்லா தெரியும். எஸ்ரா நெஹேமியா என்ற ரெண்டு பேரை தேவன் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாய் பூர்வ நாட்கள் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களையும் தலைமுறை தலைமுறையாய் இடிந்து போன அஸ்திபாரங்களையும் தேவன் திரும்ப எழும்ப பண்ணினார். நாம் அந்த எஸ்ரா நெஹேமியாவின் புஸ்தகத்திற்கு நேராய் நாம் இப்பொழுது வேதத்தை திருப்ப போவதில்லை, அவனுடைய கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய அட்டென்ஷனை எஸ்ரா நெஹேமியா பக்கமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். பின்பதாக நீங்கள் வீட்டில் லீஜராக இருக்கும் பொழுது எஸ்ரா நெஹேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். நெஹேமியா, the name Nehemiah means a restorer or a rebuilder. இல்லையா? இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூட மதில் சுவர்கள் எல்லாம் உடைந்து கிடக்கிறது. உடைந்த மதில் சுவர்களை தேவன் திரும்ப கட்டி எழுப்புகிறவர். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடை மதில் சுவர் என்பது அங்கே அது ஒரு செக்யூரிட்டியை காண்பிக்கிறது. மதில் சுவர் என்பது ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய பாதுகாப்பை அது காண்பிக்கிறது. மதில் சுவர் என்பது உங்களுடைய ஆவியை அது காண்பிக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய ஆவி முறிந்து போய் கிடக்கிறது இல்லையா? ஆவியில் நறுங்குண்டவர்களையும் நொறுங்குண்டவர்களையும் தேவன் புறம்பே தள்ளுவதில்லை, அவர்களை அற்பமாய் அவர் எண்ணுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் வாழ்க்கையிலே நடக்கிற சம்பவங்களின் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற சமுதாயத்தில் நடக்கிற உங்களுக்கு பிரியமானவருடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் நிமித்தமாக எத்தனை பேர் நீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா இங்கே நாம் பார்க்கிறோம், நேபுகாத் நேச்சார் படையெடுத்து வந்த பொழுது எருசலேமின் அலங்கங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி விட்டான். எருசலேமிலே கிடந்த எல்லா மதில் சுவர்களையும் உடைத்து போட்டு விட்டான். இப்போ தேசம் எப்படி இருக்குன்னா, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் எதையும் வந்து கொள்ளையடித்து கொண்டு போகக்கூடிய பாழாக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே அது காணப்பட்டது. மாத்திரமல்ல, மதில் சுவர்கள் உடைந்து கிடப்பது என்பது வெட்கத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது, நிந்தைக்கு அடையாளமாய் காணப்படுகிறது இல்லையா? உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே இருக்கிறவங்களால பார்க்க முடியும். ஜஸ்ட் இமேஜின் தி பிளைட் ஆஃப் இஸ்ரேல். All the neighboring nations, you know, they scorned them. They scoffed at Israel because they were defenseless. Their defenses were broken down. இன்றைக்கு உன்னையும் கூட சுற்றி இருக்கிற ஜனங்கள், உன்னையும் கூட சுற்றி இருக்கிற அயலகத்தார், உன்னுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், அவ்விசுவாசிகள், ஏன் விசுவாசிகள் கூட சில நேரங்களில் உன்னுடைய நிலைமையை பார்த்து உன்னை கேலிக்கிண்டல் செய்யத்தக்கதான விதத்திலே உன்னுடைய நிலைமை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிற, நான் உன்னை திரும்ப பண்ண போகிறேன், உன்னை பழைய நிலைமைக்கு நான் திரும்ப பண்ண போகிறேன். அவன் மதில் சுவரை உடைத்து உள்ள வந்து எல்லாவற்றையும் சுட்டெரித்து போட்டு எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போனான். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி சத்ருவினுடைய தாக்குதல்கள் நடக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் மனதளவிலே தாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேருடைய மனம், எத்தனை பேருடைய இருதயம் தாக்கப்பட்டு கிடக்கிறது? யோசிச்சு பாருங்க. நான் இப்போ அப்படியே பிரசங்கத்தை நிறுத்தி விட்டு நான் உங்களை பார்த்து என்னென்ன விதத்திலெல்லாம் உங்களுடைய மனதில் தாக்குதல் நடக்குதுன்னு நான் கேட்பேன்னா, பலர் சொல்லுவீங்க, என்ன பயம் தாக்கி கொண்டிருக்கிறது, பயம், அச்சம். என்ன பயம் பிரதர்? ஃபியூச்சரை குறித்த பயம். ஏன் ஃபியூச்சரை பற்றி? நான் எதிர்காலத்தை குறித்த பயம். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது என் எதிர்காலம் எப்படியா இருக்குமோ, என் குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்னை நம்பி இருக்கிறது, என்னை சுற்றி தான் என்னுடைய குடும்பம் இருக்கிறது, என்னை நம்பி தான் என்னுடைய தொழில் இருக்கிறது, என்னை நம்பி நிறைய பேர் இருக்கிறார்கள்,
எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, இன்னைக்கு உன்னுடைய மனதை நேபுகாத் நேச்சார் அன்றைக்கு எருசலேமை ரேட் பண்ண மாதிரி, இன்றைக்கு உன்னுடைய மனதை அநேக பயத்தின் ஆவி, பயத்தின் எண்ணங்கள் உன்னை தாக்கி கொண்டிருக்கிறது. Fear is assaulting, is attacking you on all sides. Fear of future. What is going to be my future? The businesses have crushed down. Jobs are crumbling down. Everything is coming down. எல்லாம் உடைந்து இடிந்து விழுந்து கிடக்கிறது. எல்லாம் முறிந்து போகிறது. எதிர்காலம் என்னவா இருக்க போதுன்னு பயம். ஆகையினாலே ராத்திரியிலே தூக்கம் இல்லை. என்ன நடக்க போகிறது என்கிற ஒரு நிச்சயமற்ற தன்மை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன கடந்து போகிறீர்கள் என்பதை ஒருவேளை ஓரளவுக்கு என்னால் கிரகிக்க முடியும், உணர முடியும். ஆனால் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான உன்னுடைய இருதயத்தை தேவன் புறக்கணிப்பதில்லை. உன்னுடைய மனம் படுகிற பயத்தின் வேதனையை தேவன் அறிந்தபடியினால்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். மதிலிடிந்த பட்டணம் போல நீ காணப்படுகிறாய். சிலருக்கு மரண பயம், இனி நான் உயிரோடு இருப்பேனோ, என்னுடைய நான் இனிமேல் வாழ்வேனோ, அடுத்த இந்த கிறிஸ்மஸை பார்ப்பேனோ, புது வருடத்தை நான் பார்ப்பேனா, அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை நான் பார்ப்பேனா என்று நீ யோசித்து கொண்டிருக்கலாம். நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை பற்றிக்கொள்ளு. 128 சங்கீதத்திலே வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேமின் வாழ்வையும் உன் பிள்ளைகளின் வாழ்வையும் நீ காண்பாய். ஹல்லேலூயா. நீ எருசலேமின் வாழ்வையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்வையும் நீ காண்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உன்னை குறித்து உன்னுடைய தலைமுறைக்கு உரிய ஆசீர்வாதங்களை தேவன் உன்னுடைய சிரசின் மேல் வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஏதோ உன்னுடைய மனதின் சுவர்களை உடைத்து, உன்னுடைய டிஃபென்சஸ் எல்லாம் உடைச்சிட்டு, ஒரு நேபுகாத் நேச்சார் எனும் ஒரு சத்ரு, ஒரு பயம், ஒரு தூக்கமற்ற தன்மை, ஒரு மனக்கலக்கம், அங்கலாய்ப்பு, ஆங்ஸைட்டி, இதெல்லாம் மனப்பதற்றம், சிலருக்கு மன சோர்வு, டிப்ரெஷன், இதெல்லாம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே புகுந்து நேபுகாத் நேச்சாரை போல எல்லாவற்றையும் சுட்டரித்து போட்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், தலைமுறைக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உண்மையில் வைத்திருக்கிறார். நீ யோசிக்கிற, நான் கொஞ்ச நாள் நான் வாழ்ந்தா போதும், சிலர் சொல்லலாம் என் பிள்ளையினுடைய கல்யாணத்தை பார்த்தா போதும், அல்லது என்னுடைய இப்படி நான் ஒரு வீடு கட்டுறத, இப்படி நாம எல்லாம் ஷார்ட் டேர்மா யோசிக்கிறோம். ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வை நீ காண்பாய். ஹல்லேலூயா. காட்ஸ் பிளான்ஸ் அண்ட் காட்ஸ் பிளெஸிங்ஸ் கன்சர்னிங் யூ ஆர் நெவர் ஷார்ட் டேர்ம். தே ஆர் ஆல்வேஸ் for generations to come, for ages to come. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு உண்மையில் அப்படியா இருக்க போகிறது. தலைமுறை தலைமுறைக்கு 71 சங்கீதத்திலே சொல்லுகிறான் தாவீது, ஆண்டவரே அடுத்த தலைமுறைக்கும் உடைய கிருபையை நான் அறிவிப்பேன் என்று சொல்லி அவ்வளவு தைரியமாய் அவன் பிரகடனம் பண்ணுகிறது போல. இந்த மாலை நேரத்திலே என்ன உன்னுடைய மனதை அட்டாக் பண்ணிட்டு இருக்குது? இந்த மாலை நேரத்தில் கத்த சொல்லுகிறார், உன்னுடைய மனதை நான் திரும்ப கட்ட போகிறேன், திரும்ப பண்ண போகிறேன். பாதைகளை திருத்துகிறவன், இஸ் எ ரிப்பேரர் அண்ட் ஹீ இஸ் எ ரெஸ்டோரர். அவர் பாருங்க, திறப்பானதை அடைக்கிறவன் என்றும், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும், பாதைகளை செப்பனிடுகிறவன் அல்லது திருத்துகிறவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்திலே நேபுகாத் நேச்சாரை தேவன், நேபுகாத் நேச்சார் போலனுடைய மனதை, உன்னுடைய உள்ளத்தை கலக்கி கொண்டு சிறைப்பிடிக்க வருகிறவன் இடத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுத்து, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, என் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். ஹி ரெஸ்டோர்ஸ் மை சோல். உன்னை கர்த்தர் திரும்ப உன்னுடைய பழைய நிலைமைக்கு உன்னை குடியிருக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, எஸ்ராவினுடைய வாழ்க்கையையும் அது காண்பிக்கிறது. நான் துவக்கத்திலேயே சொன்னேன், ஏன்னா நெகேமியா இடிந்து போன மதில் சுவரை கட்டினான் என்றால், எஸ்ரா இடிந்து போன கர்த்தருடைய ஆலயத்தை, தேவ ஆலயத்தை அவன் செப்பனிட்டான். If Nehemiah was called to rebuild the broken walls of Israel, Ezra was chosen by God to rebuild the temple of God. தேவனுடைய ஆலயத்தை திரும்ப கட்டும்படி. ரீபில்ட் என்கிற டேர்ம் எவ்வளோ அருமையாக இருக்கு இல்லையா? இன்றைக்கு கவர்மெண்ட் ரீஸ்டார்ட் கொடுக்கலாம் இல்லையா, இன்றைக்கு ரீபூட் பண்ணலாம். ஆனால் வாழ்க்கையை ரீபில்ட் பண்ணுகிறவர், திரும்ப கட்டுகிறவர் கர்த்தர் மாத்திரமே. ஏனென்றால் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுனுடைய பிரயாசம்
விருதா இந்த மாலை நேரத்துல God is promising to rebuild every broken life, every broken family, every broken piece God will put together and he will raise you up like a glorious temple. ஒரு மகிமையான தேவ ஆலயமாய் திரும்ப கட்டி எழுப்புவார். தேவ ஆலயத்தை பற்றி சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்பதை அறியீர்களா? இன்றைக்கு ஏதோ கட்டிடத்தை கெத்தீட்ரலை பற்றி ஒரு 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 சர்ச்சை பற்றி நான் கட்டிடத்தை குறித்து நான் பேசி கொண்டிருக்கவில்லை. நான் உன்னை குறித்து பேசுகிறார் பரிசுத்த ஆவியானவர். நீயும் நானும் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் தங்கும் ஆலயமாய் இருக்கிறோம். ஆகையினாலே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை நொறுங்கி போயிருக்கலாம். அவனுடைய வாழ்க்கையை தேவன் திரும்ப கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையா, அதை திரும்ப கட்டுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்த பொழுதும் அதை திரும்ப கட்ட எஸ்ரா முயற்சித்த பொழுதும் அநேகர் அவனை அற்பமாய் எண்ணினார்கள். ஏன்னா சாலமோன் ஆலயம் மாதிரி வந்துருமா, சாலமோனை போல மகிமையாய் கட்டிட முடியுமா, சாலமோனை போல இதை பண்ண முடியுமா, அதை பண்ண முடியுமா என்று சொல்லி அவர்கள் கேவலப்படுத்தினார்கள் ஜெருபாபேலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தீர்க்க தரிசிகள் மூலமாய் கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் எஸ்ராவினுடைய கரத்தையும் நெகமையாவினுடைய கரத்தையும் ஜெருபாபேல் என்னும் ராஜ வம்சத்தில் பிறந்தவனுடைய தலைவனுடைய கரத்தையும் கர்த்தர் பலப்படுத்தினார். அதன் மூலமாய் கர்த்தரை கட்டி எழுப்பினார். ஆண்டவர் சொல்றார், நீங்க அற்பமா என்றீங்களா? என்னுடைய ரீபில்டிங் பிளானை, என்னுடைய ரீபில்டிங் திரும்ப கட்டுவேன் என்று சொல்லுகிறதை சுற்றி இருக்கிறவர்கள் கேவலமாக பார்க்குறீங்களா? நான் சொல்கிறேன், சாலமோன் கட்டின தேவ ஆலயத்தின் மகிமையை விட ஜெருபாபேல் கட்டி எழுப்பும் தேவ ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்க போகுது. நம்ம எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும் இல்லையா, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நான் உனக்கு ஒன்று சொல்லட்டும், உடைக்கப்படுவதற்கு முன்பு இருந்த மகிமை பெயர் கணத்தை ஆசீர்வாதத்தை விட உடைக்கப்பட்ட உன்னை இடிக்கப்பட்ட உன் வாழ்க்கையை தேவன் திரும்ப கட்டி எழுப்பும் பொழுது அதனுடைய மகிமை கூடுதலாக இருக்க போகிறது. ஏன் தெரியுமா? இட் வில் ஹாவ் த டச் ஆஃப் காட். தேவனுடைய தொடுதல் அதின் மேல் காணப்படும், தேவனுடைய ஆசீர்வாதம் அதன் மேல் காணப்படும், கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் அதை அதன் மேல் குடியிருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவ ஆலயத்தினுடைய பிரதிஷ்டையில் தான் சாலமோனின் நாட்களிலே மகிமை பிரவேசித்தது. ஆனால் இங்கேயோ ஆரம்ப கட்டத்தில் இருந்தே கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறாரு ஜெருபாபேலுடைய ஆலயத்தை பற்றி பேசும்பொழுது. இப்படி நான் இந்த ஒரே வசனத்தில் இருக்க, ஆனால் இன்னைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னபடிக்கு நம்முடைய மெசேஜினுடைய டைட்டில் த ரெஸ்டோரர், திரும்ப பண்ணுகிறவர் என்கிற தலைப்பு. அதனால் எப்படியெல்லாம் நம்ம திரும்ப பண்ண போகிறார், எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணி ஒரிஜினல் ஷேப் அண்ட் ஃபார்ம், முன்பு இருந்த நிலைமைக்கு நம்ம எப்படியெல்லாம் கர்த்தர் திரும்ப பண்ண போகிறார் என்பது தான் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு. எஸ்ரா நெகேமியாவை குறித்து அல்ல. அதனால் ஐ வாண்ட் டு மூவ் ஃபார்வர்ட். முதலாவது நாம் இங்கே பார்த்துருக்கிறோம், அவர் உன்னுடைய வாழ்க்கையை இவ்வளவு அழகாய் திரும்ப கட்டி எழுப்பி திரும்ப பண்ண போகிறார். தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும்பொழுது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும்பொழுது தேவனுடைய கற்பனை. அப்பனா இங்கே எஸ்ரா தேவ ஆலயத்தை திரும்ப கட்டினான் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எப்போதும் தேவ சமூகத்திலே வாழ்வதும், எப்பொழுதும் தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கவும் படி கர்த்தருனை திரும்ப கட்டி எழுப்பார். ஒருவேளை நீ முன்பு கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நீ சொந்த கெட்ட குமாரனை போல உன் சொந்த பாதையிலே நீ பயணித்தபடியினா இன்றைக்கு நொறுக்கப்பட்டு இடிக்கப்பட்டு உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் எஸ்ராவை போல கர்த்தர் உன் வாழ்க்கையை வார்த்தையை கொடுத்து உன்னை திரும்ப கட்டி எழுப்புவார். இனி நீ தேவனுடைய சமூகத்திலே தங்கியிருப்பார். இன்றைக்கு நீ என்றென்றைக்கும் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி உன்னுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்பட போகிறது. விசுவாசிக்கிறீர்களா? God will not only restore, rebuild the walls, but he will also restore the temple of God to its original former shape and form. பழைய நிலைமைக்கு கொண்டு வருவார். ஆனால் பழைய நிலைமை மாத்திரமல்ல, அதன் மேல் கூடுதலான மகிமை தங்கி இருக்க போகிறது. ஏன்னா மறந்துடாதீங்க, இட் வில் ஹேவ் த டச் ஆஃப் காட். தேவனுடைய தொடுதல் அதன் மேல் இருக்கும். பொன்னும் வெள்ளியும் அல்ல,
பொன்னையும் வெள்ளியும் வைடூரியங்களையும் கொட்டி 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 சாலமோன் கட்டினான். ஆனால் கர்த்தர் சொல்றாரேப்பா, அந்த ஆலயத்தின் மகிமையை விட பின் நாட்களிலே ஜெருபாபேல் இடிக்கப்பட்டதை திரும்ப கட்ட போறான் பாரு, அதனுடைய மகிமை பெரிதாக இருக்க போகிறது. அதனால இந்த மாலை நேரத்தில் தட் இஸ் தி அஷூரன்ஸ் விச் காட் வாண்ட்ஸ் டு கிவ் டு யூ. காட் இஸ் கோயிங் டு ரீபில்ட் யூ, ரெஸ்டோர் யூ, அண்ட் யூ யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் க்ளோரியஸ் தென் வாட் இட் ஹேட் பீன் சோ ஃபார். ரெண்டாவதாக, வாட் இஸ் காட் இஸ் கோயிங் டு ரெஸ்டோர் இன் யுவர் லைஃப். ஆண்டவர் உன் வாழ்க்கையில ரெண்டாவதாக திரும்ப பண்ண போகிற இன்னொரு விஷயம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30 அதிகாரத்திற்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 17 வசனம், Turn your Bibles, the book of Prophet Jeremiah, chapter 30 and verse 17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கிலீஷ்ல கவனிங்க, For I will restore health unto you and I will heal you of your wounds, says the Lord, because they called you an outcast, saying, This is Zion whom no man seeks after. I will restore health unto you. He will restore you. He will restore your temple. He will restore your broken walls. அதுதான் முதல்ல நாம பார்த்தோம். உன்னுடைய இடிந்த மதில் சுவரையும் இடிந்து போன தேவாலயத்தையும் திரும்ப தேவன் கட்டுவார். ரெண்டாவதாக இங்கே பார்க்கிறோம், உன்னுடைய ஆரோக்கியத்தை தேவன் திரும்ப பண்ணுவார். He will restore your health. இன்னைக்கு தேவையான வார்த்தை நான் நினைக்கிறேன் இல்லை, இந்த கடை இந்த இப்படிப்பட்ட இந்த கொள்ளை நோயினுடைய பரம்புதல், கொள்ளை நோயினுடைய தாக்குதல் இருக்கும் காலத்தில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் குறிப்பில் நாம் பார்த்தோம், இட் வாஸ் அ மென்டல் அசால்ட், இட் வாஸ் சம்திங் ஸ்பிரிட் ரிலேட்டட், மென்டல் அசால்ட், மென்டல் அட்டாக், மனதை தாக்கினான். இங்க சரீரம் தாக்கப்படுகிறது இல்லை. இந்த எத்தனை பேர் சரீரம் தாக்கப்பட்டவர்களா, அவங்களுடைய சரீர சுகத்தை இழந்து ஆரோக்கிய குறைச்சலிலே ஆரோக்கியம் குன்றி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மாலை நேரத்தில் இந்த எரேமியா 30:17 உனக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, அவர் சொல்லுகிறார், ஐ வில் ரெஸ்டோர் ஹெல்த் அண்ட் யூ. என்ன என்ன ஆணித்தரமா இருக்கு பாருங்க, எவ்வளவு வலிமை மிக்கதா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஊர்ஜிதம் உடையதா இருக்குது பாருங்க. பார்க்கலாம் இல்லையா, வைத்தியன் சொல்லுகிறது போல கர்த்தர் பேசல, நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், முயற்சி எடுக்கிறேன், அப்புறம் எல்லாம் ஆண்டவங்க விட்ட வழி அப்படின்னு உலக வைத்தியன் சொல்லலாம். அவங்களால் அதுதான் முடியும், மாம்சமானவன் யார், நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதுதான் சொல்ல முடியும். ஆனால் கர்த்தர் அப்படி சொல்ல பாருங்க, பார்க்கலாம்ப்பா, ஆ வந்து உனக்கு நல்ல சுகம் கிடைச்சா கிடைக்கலான்னு சொல்லல, நான் உனக்கு ஆரோக்கியத்தை திரும்ப பண்ணுவேன்னு சொல்றார். அப்படின்னா திரும்ப பண்ணுவேன்னா அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன, இட் இஸ் லாஸ்ட், ஆரோக்கியம் காணாமல் போய்விட்டது, ஆரோக்கியம் இல்லாமல் போய்விட்டது, ஆரோக்கியம் குன்றி போய்விட்டது, சுகவீனப்பட்டு விட்டாய். நான் திரும்ப திரும்ப எப்போதும் சொல்லுறது, நான் சுகவீனப்படுவது தப்பு இல்லை, சுகவீனப்படுவது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான். மென்டல் அசால்ட் மாதிரி சம்டைம்ஸ் பிசிக்கலி வி ஆர் அசால்ட்டட். But I want to assure you, we are not people called to live like that forever. எப்பொழுதும் ஆரோக்கிய குறைச்சலிலேயே வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏனென்றால் உங்களுடைய என்னுடைய சர்வ பாவத்தையும் சாபத்தின் விளைவாய் வந்த எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் இல்லையா. அந்த நோயை நீ சுமக்க தேவ வேண்டிய அவசியம் இல்லை. You need not suffer affliction in your flesh because Christ took away the curse of sin. See, sickness is not your friend. Sickness is a curse, is a result of curse. சாபத்தின் விளைவு. அதனால தான் சொல்றது, சுகவீனப்படுவது சிக்காவது தப்பு இல்லை, பாவம் இல்லை. ஆனா அப்படியே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சிக்காயிட்டேன், ஆரோக்கியம் குன்றி போய்விட்டதுன்னு நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது நம்முடைய மனதிலும் உள்ளத்திலையும் நமக்கு ஒரு உறுதி வர வேண்டும், இந்த பாவத்தையும் இந்த சாபத்தையும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தபடியினால் நான் ஆரோக்கிய குலைச்சலிலே வாழ வேண்டியதில்லை. ஏன்னா கர்த்தரிங்க அருமையா எனக்கு வாக்குத்தம் கொடுக்கிறார், ஐ வில் ரெஸ்டோர் ஹெல்த். அப்படின்னா இழந்து போன சுகத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன். இன்னைக்கு எத்தனை பேர், இப்ப பழைய பலன் எனக்கு இல்லை, பழைய சுகம் எனக்கு இல்லை, பழையபடி என்னுடைய
எவ்வளவு ஆறுதலா இருக்கு, எத்தனை பேர் காயப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? சில சொல்லுவாங்க ஊசிய குத்தி குத்தியே காயமா இருக்குது, ட்ரிப்பு ஏத்தி ஏத்தி காயமா இருக்குது. இப்படி நாம சொல்லிக்கொண்டே போகலாம். நான் சொல்ற சரீர காயம் மாத்திரம் இல்லைங்க, இதுக்கு முந்தின வசனங்களையெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. எனக்கு வாசித்து காட்ட நேரம் இல்லை. இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த எருசலேமுக்கு ஒரு காலத்துல இந்த சியோனுக்கு சிநேகிதர்களாய் வாழ்ந்தவர்கள், பிரியமாய் நடந்து கொண்டவர்கள், நல்ல உறவில் இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது பகையாளிகளாய் மாறிவிட்டார்கள். எத்தனை நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸ் பிகம் ஃபோர்ஸ் இன் லைஃப் இல்லையா? ஃப்ரெண்ட் டர்ன்ட் ஃபோன்னு சொல்லுவோம். சிநேகிதர்கள், உற்ற தோழர்கள், நெருக்கமானவர்கள், நல் உறவில் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பகையாளிகளாய் போயிட்டாங்க. சொல்லுவோம், காரணமே தெரியல, என்னை கண்டாலுமே இப்போ அவங்களுக்கு பிடிக்க மாட்டேனது, தகாத வார்த்தையை சொல்லி என்னை வைறாங்க, தகாத காரியங்களை சொல்லி என்னை ஏசுகிறார்கள், அவருடைய பேச்சுக்களை கேட்க முடியவில்லை, பட்டை குத்துக்கள் போல் பேசுகிறார்கள், மனம் நோக பண்ணுகிறார்கள், மனம் ரணமாய் காயப்பட்டு இருக்கிறது. ஐ எம் பிளீடிங் இன்சைட். God is talking to you. I am telling you, the Lord says, I will heal you of your wounds. உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் கருமையானவர்களே, ரெஸ்டரேஷன் பாருங்க, எப்படி ரெஸ்டோர் பண்ற, உள்ளத்தின் காயங்களையும் சரீர பிரகாரமாக இருக்கிற காயங்களையும் தேவன் ஆற பண்ணுவார். இன்றைக்கு உன் சரீரத்தில் காயம் இருக்கிறதா? உன் உள்ளத்தில் யாராவது பேசின தகாத வார்த்தைகள், இழி சொற்கள் இல்லையா, கேவலமான வார்த்தைகள், கடும் சொற்கள் நிமித்தமாக உடைய இருதயம் கிழிந்து போயிருக்கிறதா? கர்த்தர் உடைய உள்ளத்தின் காயங்களை ஆற்றுகிறார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இவங்க பேசிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, என்னால் ஒரு காலத்தில் நாங்கள் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், ஒரு காலத்தில் எவ்வளவு நல்ல உறவினர்களாக நாங்கள் இருந்தோம் தெரியுமா? இங்கே நீங்கள் முந்தின வசனத்தை வாசித்து பாருங்க. நான் இல்லாத சொல்லலை, அங்கே வேதம் சொல்லுகிறது, உன் சிநேகிதர்கள் எல்லாரும் உன்னை பகைக்கிறார்கள். என கருமையானவர்களே, சம்டைம்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் டர்ன்ஸ் சார் இன் ஆர் லைஃப்ஸ் இல்லையா? சவர் ரிலேஷன்ஷிப்ஸ் புளித்து போய் இல்லையா, ஒரு மாதிரியான ஒரு அழுத்து போன ஒரு காரியமாய் மாறிவிடுகிறது. வி ஹர்ட் ஈச் அதர், நாம் அறிந்தோ அறியாமலும் ஒருத்தரை ஒருத்தர் காயப்படுத்துகிறோம். ஆனால் காயங்களை கட்டுகிறவர், ஆற்றுகிறவர் கர்த்தர். மறுபடியுமாக நாம் திருப்பி அங்கே வேதாகமத்தை திருப்ப போவதில்லை. ஆனால் கவனத்தை, உங்களுடைய கவனத்தை அந்த நல்ல சமாரியனுடைய ஓமானத்திற்கு நேராக நான் திருப்ப விரும்புகிறேன். யோசித்து பாருங்கள், எருசலேமில் இருந்து ஒருவன் எரிகோவுக்கு பயணப்பட்டு போகிறான், வழியிலே கள்ளர் கையிலே அகப்பட்டு விடுகிறான். அந்த கள்ளர் அவனுடைய உடைமைகளையெல்லாம், அவனுடைய விலை உயர்ந்த காரியங்களெல்லாம் பறித்து கொண்டு அவனை அடித்து, அவனை ரத்தம் சொட்ட சொட்ட அவனை காயப்படுத்தி விட்டு, குற்றுயிரும் கொலையுயிருமாய் நடு தெருவிலே அவனை விட்டு போகிறான். அந்த வழியிலே வந்த அநேகர் அவனை கடந்து போனார்கள், ஆனால் ஒருவனும் அவனுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. ஆனால் அந்த வழியே ஒரு பயணையா, ஒரு பயணப்பட்டு போகிறவனாக, ஒரு பயணியாய் வந்த ஒரு நல்ல சமாரியனை குறித்து இயேசு அங்கே பேசுகிறார். அந்த நல்ல சமாரியனுடைய ஓமானத்திலே பல அர்த்தங்கள் இருக்கிறது, பல வியாக்கியானங்கள் இருக்கிறது. அதற்குள்ளெல்லாம் போக நமக்கு நேரம் இல்லை. ஆனால் நான் அங்கே இருந்து எடுத்து காண்பிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த நல்ல சமாரியனை போல் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார் இல்லையா? ஒரு நாள் காலையிலே அவன் பயணித்து போகும் முன்பதாக அவன் சொல்லுகிறான், இவனை பொறுப்பெடுத்துக்கொள், இவனை பார்த்துக்கொள், நான் திரும்ப வந்து நீ அவனுக்காக பண்ணும் எல்லா செலவுகளையும் நான் திரும்ப கொடுப்பேன். ஐ வில் ரீபே. என கருமையானவர்களே, ஏதோ வாய் ஜாலம் போடுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவர் வாயினால் சொல்லுகிறதை அவருடைய கையினால் செய்கிறவர். இன்றைக்கு நாம் எல்லாரும் வாயினால் ஆறுதல் சொல்றோம், தப்பு இல்லை, சொல்லணும். ஆனால் நாம் எல்லாருமே எல்லா நேரங்களிலும் கையை நாம் திறப்பதில்லை, திறக்க நமக்கு வாய்ப்பும் இருப்பதில்லை.
ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இன்றைக்கு காயப்பட்டிருக்கிற உன்னுடைய உள்ளத்தையும் உன் சரீரத்தையும் ஆற்றி தேற்றும்படி திராட்ச ரசத்தோடு கடந்து வந்திருக்கிறார், எண்ணெயை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. யோசித்து பாருங்க, சுருக்கமா சொல்லணும்னா அவர் அவனுக்கு ஊழியம் பண்ணினார். The good Samaritan, the Samaritan ministered to the wounded man in the highway of Jericho. எரிகோவின் நகர வீதியிலே குற்றுயிரும் குலையுயிருமாய் கடந்தவனுக்கு அந்த சமாரியன் ஊழியம் பண்ணினது போல நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அவர் திராட்சரசத்தை வார்க்கிறாரு, எண்ணெயை வார்க்கிறாரு. திராட்சரசம் என்பதுக்கு திராட்சரசம் எண்ணெய், இது ரெண்டுமே ஹீலிங் ப்ராப்பர்டீஸ் உடையவைகள். பவுல் தீமோத்தேக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், தீமோத்தேவே உனக்கு அடிக்கடி உண்டாக்கும் வயிற்று போக்கு வயிற்று பிரச்சனைக்கு கொஞ்சம் திராட்சரசம் சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். எண்ணெய் காயத்தை காயத்திற்கு உகந்தது என்ன? நீங்க எல்லாருமே அறிந்திருக்கிறோம், நாம் எல்லாருக்குமே தெரியும், காயப்பட்ட உடனே நாம என்ன பூசுவது உண்டு இல்லையா? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணெயும் பரிசுத்த ஆவியானவர் என்னும் அபிஷேகமும் அவருடைய ஆறுதல் அளிக்கும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சுய வாகனத்தின் மேல் அவனை ஏற்றுகிறார். எல்லாவற்றையும் விட மிக பிரமாதமானது என்ன தெரியுமா? அவனை கொண்டு போய் காயம் கட்டிட்டு அப்படியே நடு ரோட்ல விட்டுருல, அவனை தூக்கி சுமந்து கொண்டு போய் ஒரு சத்திரத்துல சேர்க்கிறான். சேர்த்துட்டு அவன் பயணப்பட்டு போகலாம், அவனும் செய்யணும்னு கடமை இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிற ராத்தங்கி மறுநாள் காலையில் வரைக்கும் அவனோடு இருந்து விட்டு பிரயாணப்பட்டு போகும்பொழுது அவன் சொல்றான், இவனை பத்திரமா பார்த்து கொள்ளு, நான் வரும் வரைக்கும் இவனை கவனித்துக் கொள்ளு, நான் திரும்ப வரும்பொழுது இவனுக்காக நீ என்னெல்லாம் செலவு பண்ணியும் நான் திரும்ப கொடுக்குறேன். அப்படின்னா இங்க நான் ஒன்னு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பித்தது மிக ஆச்சரியமா இருந்தது என்ன தெரியுமா? அவனில் தொடங்கின நல்ல கிரியையை முடிவு பரியந்தம் நிறைவேற்றினான். அதுதான் ஆண்டவராகிய இயேசுவினுடைய அன்பும் அரவணைப்பும். இந்த மாலை நேரத்தில் பாதி வழியிலே நாம் வியாதிப்பட்டு சரீர சுகவீனப்பட்டு உளவியல் ரீதியாய் சரீர பிரகாரமாய் காயப்பட்டு நோய்வாய்ப்பட்டு விட்டபடியினால் ஆண்டவர் நம்மளை விட்டுவிட்டு கடந்து போகிறவர் அல்ல. அவர் நம்மில் தொடங்கின நல்ல கிரியையை முடிக்காமல் விடமாட்டார். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன ஆனாலும் கத்திரதை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அதற்கு திராட்சரசம் எல்லாம் போனாலும் எண்ணெயெல்லாம் போனாலும் பணமெல்லாம் செலவழிக்க தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறது. எதை காண்பிக்கிறது? He will go to any extent, to any distance, to any, he will stretch himself. அதான் அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் இன்னதென்று நம்ம விசுவாசிக்க வேண்டும், உணர முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அவனுடைய பாருங்க, He was, you know, determined to complete what he had started in that wounded man. காயப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில பா, காயம் கட்டின ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்ட மீதியெல்லாம் நீ பார்த்துக்கோன்னு விட்டுட்டு போகலங்க. விட்டுட்டு போயிருந்தாலும் தப்பு இல்லை, ஏன்னா முன்ன பின்ன அவனுக்கு யாருன்னு தெரியாது, சொந்தக்காரனே அவனுக்கு உதவி செய்யலை, யாரோ ஒரு வழிபோக்கன். மாலை நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை யாரோ ஒருவருக்கு பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை தான் உனக்கு திராட்சரசம். இந்த வார்த்தையிலிருந்து வழிந்தோடுகிற எண்ணெய் தான் உன்மேல் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. நீ எங்கே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் எப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தையின் மூலமாக உனக்கு ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. நீ சொல்ல போகிற ஒரு இனங்கானாத ஒரு உணர்வு என் சரீரத்தில் வருது. ஏதோ ஒரு அமைதி, ஒரு பேர் அமைதி, ஒரு மகா பெரிய ஒரு சாந்தி, ஒரு சமாதானம் எனக்குள் இறங்குகிறது. யாரோ என்னை தொட்டது போல் இருக்கிறது. ஐ எம் டெல்லிங் யூ, இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்கிற உனக்கு அவர் எல்லா விதங்களிலும் ஊழியம் செய்து உன்னுடைய இழந்து போன சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர் திரும்ப பண்ணுகிறார். மூன்றாவதாக அவர் எதை திரும்ப பண்ணுகிறார்? யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு நேராக உடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bibles to the book of Joel, chapter 2. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம். Again, you know, the basing us meditation on the English translation. ஆங்கில மொழியாக்கத்தின்படி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Because he is the restorer. அவர் எல்லாவற்றையும் திரும்ப பண்ணுகிறவர். யோவேல் 2 அதிகாரம் 25.
அங்கே வேதம் சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். விளைவை, பலனை திரும்ப அளிப்பேன். Listen to it in English. And I will restore to you the years that the locust has eaten, the cankerworm and the caterpillar and the palmer worm, my great army which I send among you. Mind you, God is not telling you, I will restore, I will give back the number of days. நாட்களை திரும்ப தருவேன் அல்லது இழந்து போன காலத்தை திரும்ப தருவேன் கர்த்தர் சொல்லல. ஏன்னா காலத்தை இழந்தால் இழந்ததுதான், டைம் நேரத்தை இழந்தால் இழந்ததுதான், அதை தேவன் திரும்ப தர மாட்டார். ஆனால் அந்த நேரத்துக்குரிய ஆசீர்வாதம், அந்த காலத்திற்குரிய கனி, அந்த வேலைக்குரிய பலனை கர்த்தர் திரும்ப தருவார் இல்லையா. நான் அதிகமாக உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள்லாம் புத்திசாலிகள். நமக்கு எத்தனை சீசன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. சம்மர்னு வந்தால் மாம்பழ சீசன் இல்லைங்களா, வாட்டர்மெலன் நம்முடைய தேசத்தில், தர்பூசணி பழம், இதெல்லாம் அந்தந்த காலத்தில் கிடைப்பது, காலத்திற்குரிய கனி அதுதான் இல்லைங்களா. ஆனால் அந்த காலத்திலே, அந்த வெயில் காலத்திலே, அந்த சம்மர் சீசன்ல மரம் பூத்து வரும் நேரத்தில் இந்த முசுக்கட்டை பூச்சிகளோ பச்சை புழுக்களோ வந்து மரத்தை தாக்கி அந்த பூக்களை எல்லாம் அரித்து போட்டு விடுமையால் மாம்பழம் வருமா வராதா? உங்களுக்கே ஆன்சர் தெரியும், வராது. மாங்கனி கறி மாங்காய்கள் உண்டாவதில்லை. அப்போ அந்த காலத்திற்குரிய கனி நமக்கு கிடைக்காமல் போய்விடுது. அதே போலதான் சிறு பிராயத்திற்குரிய கனிகள் உண்டு, இளம் பிராயத்திற்குரிய கனிகள் உண்டு, வாலிபத்திற்குரிய கனிகள் உண்டு. நீங்கள் புருஷன் ஆகும் பொழுது, புருஷன் சொல்லும்போது நான் திருமணத்தை குறிக்கல, புருஷர்கள் என்று சொல்லும்போது அது ஒரு ஸ்டேஜ், அது ஒரு முதிர்ச்சி. நீங்கள் புருஷர்கள் ஆகும்பொழுது அதற்குரிய கனிகள், முதிர் வயது ஆகும்பொழுது அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். இப்போ நீங்கள் இந்த எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. மேபி யூஆர் அ சைல்ட், அ டீனேஜர், அன் ஆடலசன்ட், ஆர் அ மெச்சோர்டு மேன், ஆர் அன் ஏஜ்டு பர்சன், ஹூஎவர், விச் எவர் கேட்டகரி யூ ஆர். மேபி யூனோ தேவஸ் யூஆர் அட்டாக்ட் ஆன் ஆல் சைட்ஸ். இந்த எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்களோ அங்கே போட்டுங்க. வாலிபர்களாக இருக்கிறவங்க வாலிப கேட்டகரியில் போட்டுங்க, புருஷர்களாக ஸ்திரீகளாக இருக்கிறவங்க அந்த கேட்டகரியில் போட்டுங்க. அந்தந்த கேட்டகரியில் இருக்கிற நீங்கள் எல்லா பக்கமும் இங்கே பாருங்கள். நான்கு விதமான தாக்குதல்களை குறித்து தீர்க்கதரிசி சொல்கிறான். முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் என்று சொல்லி நான்கு விதமான பூச்சிக்களை குறித்து சொல்கிறான். அப்போ என்ன அது நான்கு விதமான பூச்சினா, நாலா திசையிலிருந்தும் வந்து தாக்குதல் நடத்துது. சில நேரங்களில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, எல் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன் சொல்லியிருக்கிறீங்களா இல்லையா, எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன். யோபு சொன்னா வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நான் நெருக்கப்படுகிறேன். தாவீது சொன்னான். ரெண்டு குருதின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே பவுலடிகள் அப்படி சொன்னார், எல்லா பக்கங்களிலும் தாக்கப்படுகிறோம், எல்லா பக்கத்திலும் அடிக்கிறாங்க. அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் பாக்ஸிங் ரிங்க ஓமானமாய் அவர் அலகாரிக்கல் ஸ்டேட்மெண்டா அவர் சொல்லும் பொழுது சொல்றார், குத்துச்சண்டை வீரன் அந்த குத்துச்சண்டை ரிங்குக்குள்ள இருக்கும் பொழுது அப்பனன்ட் கிட்ட எல்லா பக்கத்திலும் குத்து வாங்குற மாதிரி நம்ம எல்லா பக்கத்திலும் இந்த ஊழியத்து நிமித்தம், நான் போஸ்தல ஊழியத்தில் இருப்பது நிமித்தம், நான் நல்ல கனி கொடுக்கும் மரமாக இருப்பது நிமித்தம் குத்து வாங்குறேன், அடி வாங்குறேன்னு பவுலடிகள் சொல்றார். அப்போ எல்லா பக்கங்களிலும் அறுவடைக்கு தயாராக இருக்கும் மாங்கனியை போல, அறுவடைக்கு தயாராக இருக்கும் ஒரு கோதுமை விளை நிலத்தை போல, ஒரு கனி மரத்தை போல இருக்கும் நேரத்தில் எல்லா பக்கத்திலும் தாக்குதல் உண்டாகும் பொழுது அந்த காலத்திற்குரிய பலன் கிடையாமல் போய்விடுகிறது. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க, ஐ லாஸ்ட் மை சைல்ட்ஹுட், சிறு பிராயத்தை நான் என் வாழ்க்கையில இழந்துட்டேன், சிறு பிராயத்தை எல்லாம் நான் இழந்துட்டேன், வாலிப பிராயத்தை எல்லாம் என் குடும்பத்தை கவனிப்பதிலேயே செலவழிந்து விட்டது, என்னுடைய இள வயதெல்லாம் என் குடும்பத்துக்கே நான் உழைத்து போட்டேன்,
இல்லையா எத்தனை பேர் சொல்றீங்க இல்லையா எத்தனையோ பேர் திருமணம் ஆகாமல் மன முடிக்காமல் என்னுடைய நாட்கள் எல்லாம் செலவழிந்து போனது வீடு வீடு குடும்பம் குடும்பம் என்று இருந்து நான் எல்லாவற்றையும் இன்றைக்கு தொலைத்து விட்டு நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அருமையானவர்களே இழந்து போன நாட்களை திரும்ப தருவார்னு நான் சொன்னா என்ன மாதிரி பொய்யன் யாரும் இருக்க முடியாது நாட்களையும் வருஷங்களையும் ஆண்டவர் யாருக்கும் திரும்பி தர மாட்டார் காலம் போனா போனதுதான் வயசு போனா போனதுதான் அத தேவன் திரும்ப தருவார்னு நாம் பிரசங்கிக்கல அது போனது போனதுதான் ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த நாட்கள் அந்த காலத்துக்குரிய விளைச்சலை அந்த காலத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அந்த காலத்துக்குரிய கனியை நான் திரும்ப தருவேன் இப்படி சொல்லணும் நான் சொல்லலாம் நஷ்ட ஈட்டை தேவன் வழங்குவார் He will adequately grant a compensation package. He will adequately recompense you. நம்பிக்கையினை விடாமல் இருப்பாயானா தகுந்த அளவுக்கு தகுந்த முறையிலே கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார் உனக்கு பலன் அளிப்பார் விசுவாசிக்கிறீங்களா 90 சங்கீதத்தை பாருங்க இதே தான் அங்கேயும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான் வருஷத்தை திரும்ப தருவேன் வயசை திரும்ப கொடுத்துருவேன் காலத்தை இழந்து போன நாட்களையெல்லாம் திரும்ப தருவேன்னு சொல்லலை இங்கே கவனிங்க 90 சங்கீதம் 15 வசனம் தேவரீர் எங்களை சுறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் He knows how to make you happy. Maybe, you know, I don't know how he'll do it. அது எப்படி செய்வார்னு எனக்கு கேட்டிங்கன்னா my fingers are crossed. I don't know. எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது நானும் அறியாத போலதான் இது எப்படி ஆகும்னா நானும் கேட்பேன் அது எப்படிப்பா இழந்து போன வாலிப பிராயத்தை நீர் எப்படி தருவீர் இழந்து போன சிறு பிராயத்தை நீர் எப்படி தர முடியும் இல்லையா நம்ம சொல்லுவோம் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு படிக்கிற வயசுல படிக்கணும் விளையாட வேண்டிய வயசுல விளையாடணும் வேலைக்கு போக வேண்டிய வேலை ஆனா இது எல்லாமே சரியா எல்லாருக்கும் நடந்துருது இல்லை மனம் முடிக்க வேண்டிய நேரத்துல மனம் முடிக்க வேண்டும் ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் சரியா எல்லாம் நடந்து விடுவது இல்லை அது ஏன் அந்த காரணக்காரியங்களுக்குள் நான் செல்ல முடியாது நேரம் இல்லை சிலதுக்கு காரணமே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஒன்று நிச்சயம் இங்க 70 ஆண்டுகளுடைய பலனை திரும்ப தருவேன்னு கர்த்தர் சிறைப்பட்டு போன இஸ்ரவேலுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை 70 ஆண்டுகள் சிறைப்படுத்தி வைத்திருந்தோம் அப்படின்னா 70 ஆண்டு காலம் இந்த தேசம் எப்படி இருந்தது வெறுமையா இருந்தது தேசத்தை யாரும் உழல பண்படுத்தல விதைக்கல நீர் பாய்ச்சல நீ விதைச்சு நீர் பாய்ச்சாதன அறுவடை அப்ப தேசம் எப்படி கிடந்தது நிர்மூலமாய் கிடந்தது ஆனா கத்த சொல்றாரு 70 ஆண்டுக்குரிய பலனையும் 70 ஆண்டுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் திரும்ப தருவேன் இஸ்ரவேல் தேசத்துக்கு சொன்னாரேயானால் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தங்கள் எல்லாம் உனக்கும் எனக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஹல்லேலூயா Again, I don't know how it will happen, when it will happen, but I believe it will happen. எப்படியாகும் எப்பொழுதாகும் எனக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் சொன்னார் சொன்னது தான் விசுவாசிக்கிறீங்களா நான் என்ன கேட்டிங்கன்னா நான் பவுல் சொன்ன மாதிரி தான் சொல்லுவேன் சகோதரரே திடன் கொள்ளுங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே சம்பவிக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் நீங்கள் எதை நம்பிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது சிலர் என்னென்னத்தையும் நம்பிட்டு இருக்கலாம் இங்கே 4 டைரக்ஷன்லேருந்து வந்த அழிவை பாருங்கள் எந்த டைரக்ஷன்லேருந்தும் யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாதுங்க கர்த்தர் மாத்திரமே நமக்கு சகாயர் கர்த்தர் எனக்கு சகாயர் ஆகையால் மனுஷன் எனக்கு என்ன பண்ணுவான் என்று நீங்கள் சொல்லுங்கள் 4வதாக இதில் நிறைய சொல்ல இருக்கான நேரம் இல்லை நான் கடந்து போகிறேன் 4வதாக 2 ராஜாக்களின் புஸ்தகத்திற்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க Turn your Bibles if you have the book of 2 Kings chapter 8 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8 அதிகாரம் 6 வசனம் ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள் அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான் அகேன் வி பேஸ் ஆர் இன்டர்பிரேஷன் அண்ட் மெசேஜ் ஆன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஸோ லிசன் டு த இங்கிலீஷ் வேர்ஷன் 2 கிங்ஸ் சாப்டர் 8 அண்ட் வர்ஸ் 6 த கிங் செட் கமாண்டட் அன் ஆஃபீஸர் சேயிங் ரெஸ்டோர் All that was hers and all the fruit of the field since the day that she left the land even until now.
The king gave a commandment to the officer saying, restore everything to this Shunammite woman. இந்த சுனேமின் ஸ்திரீக்கு 7 வருஷத்தின் பலனை திரும்ப தாருங்கள் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு சம்பவம் தெரிந்திருக்கும். இந்த எலிசா தீர்க்கதரிசியினுடைய ஊழியத்தின் மூலமாய் அதிக ஆசிர்வாதத்தை பெற்றவள் இந்த சுனேமின் ஸ்திரீ. இவளுக்கு எல்லா செல்வ செழிப்பும் இருந்தும் பிள்ளை பாக்கியம் இல்லாதிருந்தது. ஆனால் எலிசாவினுடைய ஊழியத்தின் மூலமாய் அவளுக்கு ஒரு பிள்ளை பெற்றெடுத்தால் பிள்ளை வளர்ந்து ஒரு அளவுக்கு வரும்பொழுது பிள்ளை ஒரு நாளில் சடுதியிலே மறித்து போனது. மறித்து போன பிள்ளையை எலிசா மறுபடியும் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். இதெல்லாம் நடந்து முடிந்த பிற்பாடு திடீரென்று ஒரு நாளிலே கர்த்தருடைய ஆவியினால் எலிசா அவளை பார்த்து சொல்லுகிறார், கர்த்த தேசத்திலே பஞ்சத்தை வருவிக்க போகிறார், ஆகையினால் நீயும் உன் வீட்டாரும் எழுந்து எங்கேயாயிலும் போய் பஞ்சம் 7 ஆண்டுகள் இருக்க போது உன்னை நீ தப்பித்துக்கொள், பஞ்சத்திலிருந்து உன்னை காத்துக்கொள், பஞ்சம் முடிந்த பின்பு திரும்பி வா என்று சொல்லுகிறார். இவள் பெலிஸ்திய தேசத்திலே போய் அவள் வாசம் பண்ணுகிறார். இந்த 7 ஆண்டுக்குள் என்ன நடக்குதுன்னு சொன்னா அவளுக்கு உண்டான நிலம், வயல், வீடு, சொத்து, சுகம், துறவு எல்லாம் என்ன பண்ணப்படுகிறது? 7 ஆண்டு அவள் தேசத்தில் இல்லாதபடியினால் அவளுடைய சுதந்திர பாகம், அவளுடைய எல்லாமே பறிக்கப்பட்டு எல்லாமே அபகரிக்கப்பட்டு போய்விடுகிறது. இப்போ ஒரு நாளிலே எலிசா தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய கேயாசி இப்பொழுது அரசனிடத்திலே நின்று கொண்டு எலிசாவின் ஊழியத்தில் நடந்த அற்புதங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் அந்த தருணத்திலே இந்த ஸ்திரீயினுடைய மகனை எப்படி எலிசா அற்புதமாய் உயிரோடு எழுப்பினார் என்று விவரித்து கொண்டிருந்த அதே நேரத்திலே இவள் அரண்மனைக்குள் நுழைகிறாள். எலிசா சொல்றா, அந்த கேயாசி சொல்றா, இவளை பத்தி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இவள் மகளை தான் உயிரோடு எழுப்பினார் தீர்க்கதரிசி என்று சொன்னபொழுது ராஜா அதை கேட்கிறான். அவளும் அந்த நரேட்டிவை எடுத்து சொல்றா, நரேட் பண்றா என்ன நடந்தது என்று சொல்லி. இதை கேட்ட ராஜா அரசன் கேட்க, உனக்கு என்னத்திற்காக வந்திருக்கிறா என்று சொன்னபோது சொல்றா, இந்த மாதிரி நடந்தது, நான் 7 ஆண்டுகளுக்கு முன்பதாக பஞ்சத்திலிருந்து தப்பித்து கொள்ளும்படி எலிசா கொடுத்த ஆலோசனையின்படி நான் தேசத்திலிருந்து வெளியே போயிருந்தேன். இப்போ பஞ்சம் முடிந்தபடினா என் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிறேன், ஆனால் விட்டு போன எதுவுமே இப்போ இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொன்னபொழுது ராஜாவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து கட்டளை எடுக்கிறான். 7 ஆண்டுகள் அவள் இந்த தேசத்தை விட்டு போன தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் உண்டான எல்லாவற்றையும் அவளுக்கு திரும்ப தாருங்க. எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தது மாத்திரம் இல்லைங்க, 7 ஆண்டுகள் அந்த நில வயல்வெளியில என்னெல்லாம் ப்ராஃபிட் வந்திருக்கணுமோ எல்லா ப்ராஃபிட்டையும் திரும்பத்தான்னு கட்டளை ராஜா அவளுக்கு கட்டளையிட்டா. இங்கே நாம் என்ன பார்க்கணும் தெரியுமா? கவனிக்க வேண்டியது, அவள் கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் இவ தானா போகல, சுயமா போகல தேசத்தை விட்டு. எலிசாவின் மூலமாய் கர்த்தர் பேசினார், பஞ்சத்திலிருந்து தப்பித்து கொள்ளும்படி நீ எங்கேயாயிலும் போய் இராவள் கீழ்ப்படிந்தாள். இன்றைக்கு நாம் சில நேரங்களிலே கர்த்தர் கொடுக்கும் ஆலோசனைகளின்படி நாம் செயல்படும் பொழுது நஷ்டம் வரத்தான் செய்கிறது. நீ கேட்கலாம், அது எப்படிங்க ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தா தப்பாகுமா? ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து ஒரு விஷயத்துல நஷ்டப்பட முடியுமா? இங்க பாருங்க. ஆனால் நற்செய்தி என்ன தெரியுமா? இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருகிறவர் மாத்திரமல்ல, அதற்கு மேலாகவும் ஈடுகட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. Many times we reason out with God. We say, how can the things go wrong if we obey God's counsel? Have I not been obedient? Have I not been, you know, following His instructions in my life? Why did I lose my house? Why did I lose my health? Why did I lose my job? Why did I lose my spouse? Why did I lose my children? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குல்ல? நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்காக தானே வாழ்ந்தேன். வீடு ஏன் போச்சு, வேலை ஏன் போச்சு, இன்க்ரிமெண்ட் ஏன் போச்சு, ப்ரமோஷன் ஏன் போச்சு, என்னுடைய ஆஸ்தி ஏன் போச்சு, என்னுடைய சொத்து சுகம் எல்லாம் ஏன் போச்சு, என்னுடைய சரீரத்தில் சுகம் ஏன் போச்சு, நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் யாரிடத்திலும் பதில் இல்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், நீ விசுவாசிப்பாயானால் The restorer, திரும்ப தருகிறவர் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். என்னிடத்தில் அநேக சில நேரங்களில் பேசும்பொழுது கடந்த 2 ஆண்டுகளிலே எவ்வளவோ இழந்து விட்டோம். இந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக அநேகருக்கு வேலை போச்சு, வர வேண்டிய ப்ரமோஷன் போச்சு, வர வேண்டிய இன்க்ரிமெண்ட் போச்சு, வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் போச்சு, சரீர சுகம் போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாம் போச்சு. இப்படி உங்கள் லிஸ்ட் நீண்டு கொண்டே போகலாம். ஏன் பிரதர்? தெரியாது.
ஏன் தெரியாது கர்த்தர் ஏன் தேசத்திலே பஞ்சத்தை அந்த நாட்களில் அனுமதித்தார் எனக்கு தெரியாது. ஏன் இந்த கொலை நோய் தாக்கினது எனக்கு தெரியாது. யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இழப்பு நஷ்டங்கள் ஏற்பட்டதா? ஏற்பட்டது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய சொற்படி நாம் நடந்திருப்போமே. ஆனால் இழந்த எல்லாவற்றையும் ஏழு மடங்காய் தேவன் திரும்ப தருவார் என்பதை நீ இந்த மாலை நேரத்தில் எழுதி வைத்துக்கொள். யோசித்து பாருங்க. அவள் இவ இந்த தேசத்துல பஞ்சத்துல இருந்திருந்தா, கீழ்ப்படியாமல் இருந்திருந்தா எல்லாவற்றையும் இழந்திருப்பா, ஆனா உன்னையும் திரும்ப பெற்றிருக்க மாட்டா. இவள மாதிரி அந்த தேசத்துல இருந்த எத்தனை செல்வந்தர்கள் அந்த பஞ்ச நாட்கள்ல ஏழு ஆண்டு பஞ்சத்துல எவ்வளவு இழந்திருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. ஆனா அவங்க ஒருத்தரும் இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்ளவில்லை. இவா மாத்திரம் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டா. காரணம் என்ன? அவள் கர்த்தருடைய சொற்படி நடந்தவள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை, கர்த்தருடைய சொற்படி நடக்கும்பொழுது சில பிரச்சனைகள், சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில நஷ்டங்கள், சில இழப்புகள் எல்லாம் நேரிடதான் செய்கிறது. நான் சொல்லலைங்க, இயேசுதான் சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் ஒருவன் வீட்டையாகிலும் நிலத்தையாகிலும் உறவுகளையாகிலும் இழந்தால் இம்மையிலும் மறுமையிலையும் நூறத்தனையாய் திரும்ப பெற்றுக்கொள்ள. அப்படியானா அங்க அண்டர்லைங் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? வாட் இஸ் இம்ப்ளைட் தேர் இன் தி ஸ்டேட்மெண்ட் மேட் பை ஜீசஸ்? ஒன் திங் இஸ் இம்ப்ளைட், தி ரியாலிட்டி வி கேனாட் டினை இஸ் சம்டைம்ஸ் தேர் வில் பி லாசஸ் இன் சர்விங் காட் ஃபெய்த்ஃபுல்லி. தேவனை உண்மையாய் சேவிக்கும் பொழுது, அவருடைய சொற்படி கேட்கும் பொழுது சில நேரங்களிலே நஷ்டப்படத்தான் செய்கிறோம். அவர் தான் சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் இழந்தார். அப்படியேனா இழப்பு நஷ்டம் சில நேரங்களிலே அவர் நாமத்து நிமித்தம் நாம் செய்யும் பொழுது உண்டாகிறது. ஆனா எலிசாவை விட பல மடங்கு ஆண்டவர் மேல போய் சொல்ற, நூறத்தனையாய் திரும்ப தருவேன். ஹல்லேலூயா. I wish I had the time to elucidate more. And the last thing is, இந்த கடைசி காரியம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மார்க் எழுதின சுவிசேஷம் 8:25. The restorer. திரும்ப தருகிறவர். வேற என்னத்தை உனக்கு திரும்ப தரும்படி இன்றைக்கு ஆண்டவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார் தெரியுமா? 8:25 மார்க்கு சுவிசேஷம் 8:25. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். அகேன் லிசன் டு தி இங்கிலீஷ் வேர்ஷன். ஆஃப்டர் ஹி ஹட் புட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அகேன் அப்பான் ஹிஸ் ஐஸ் அண்ட் மேட் ஹிம் லுக் அப், he was restored and saw every man clearly. The blind man's vision was restored. Vision restored. இன்றைக்கு தரிசனம் திரும்ப கிடைத்தது. நீங்க கேட்கலாம், என்ன தரிசனம்? நான் சொல்றது, எழுத்தின் வண்ணமா பார்க்கிற பார்வை திரும்ப கிடைச்சது ரொம்ப நல்ல விஷயம்தான். Anna, the great Helen Keller said, the only thing worse than being blind is having sight but no vision. பார்வை இருந்தும் தரிசனம் இல்லாமல் இருப்பது குருடனாய் இருப்பதை விட மோசமானது. பார்வை இருந்தும் தரிசனமற்ற ஜனங்கள். People have sight. Today we have sight. Thank God for these eyes, these flesh eyes. இந்த சரீர பிரகாரமான கண்களுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை படிக்கிற வானத்தையும் பூமியையும் படைப்புகள் எல்லாவற்றையும் பார்த்து உங்களை என்னையும் பார்த்து நான் ரசிக்கிறேன். நீங்களும் பார்வை பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த சைட் மாத்திரம் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க வாழ்க்கையில். ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு விசுவாசிக்கு விஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால்தான் வி சீ வித் ஆர் ஐஸ் பட் வி லுக் வித் ஆர் ஹார்ட்ஸ். கண்களினால் நாம் பார்க்கலாம், ஆனால் இருதயத்தினால் தான் நாம் தரிசிக்க முடியும். இன்றைக்கு கண் இருக்கிற எல்லாரும் தரிசிக்கிறது இல்லை. இயேசுவே சொன்னார், கண்கள் இருந்தும் குருடர்களாய் இருக்கிறார்கள், காதுகள் இருந்தும் செவிடர்களாய் இருக்கிறார்கள், இருதயம் இருந்தும் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். அப்போ நான், பேத்தட்டிக் பீப்புள் ஆர் நாட் பிளைண்ட் பீப்புள், பேத்தட்டிக் பீப்புள் ஆர் பீப்புள் வித் ஐஸ் பட் நோ விஷன். ஆயூ இங்க கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த மனுஷன் பிறவி குருவன் குருடன் இங்க எங்கேயும் சொல்லவே இல்லை. நீங்க கவனித்து பாருங்க. இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் அண்ட் மை
you know, research and my meditation of the Bible, there is no mention that this man was a born blind man. No, he was not born blind, because the statement clearly says his vision, his sight was restored. அவன் பார்வை திரும்ப பெற்றான். அப்ப திரும்ப பெற்றான்னா முதல்ல என்ன ஆயிருக்கணும், இழந்ததை தான் திரும்ப பெற முடியும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், இவனுக்கு முன்னாடி பார்வை இருந்துச்சு ஆனா பார்வையை இழந்துட்டான். இன்னைக்கு நீங்க உங்க எத்தனை விசுவாசிகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் உங்க வாழ்க்கை, நான் எழுத்தின் வண்ணமா இருக்கிற கண் பார்வையை பற்றி பேசல. உங்களுக்கு ஒருவேளை எழுத்தின் வண்ணமாய் கண் பார்வை மங்கி இருக்குமே, ஆனால் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். உங்க கேட்ராக்ட் எல்லாம் அகற்றி உங்களுடைய குளோக்கமாவெல்லாம் தேவன் தவிடுபொடியாக்கி உங்களுக்கு கிளியர் சைட் தேவன் தர வல்லவர். ஆனால் அதிலும் அதை விட மேலானது, அதை விட சிறப்பானது என்ன தெரியுமா, உங்கள் வாழ்க்கைக்குரிய தரிசனத்தை தேவன் திரும்ப தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கேட்டால் நாளை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ஆரோக்கியம் தருவாரு, திரும்ப தருவாரு, சுகத்தை திரும்ப தருவாரு, வருஷத்தின் பலனை திரும்ப தருவாரு, மதில் சுவரை திரும்ப கட்டுவாரு, தேவாலயத்தை திரும்ப கட்டுவாரு, இதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. 7 வருஷத்தின் பலனை திரும்ப தருவாரு. ஆனால் கர்த்தர் கடைசியாக சொல்றாரு, நீ இழந்து போன உன் தரிசனத்தை நான் புதுப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கு, என்னையும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன், இது என் ஐம்பும் எனக்கும் பொருத்தமானது தான். நான் ஒன்றும் வாழ்த்து, ஐ எம் நாட் லிவிங் இன் ஐவரி கேசல், நோ 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 நாட் அட் ஆல். ஐ நோ வாட், ஐ நோ ரியாலிட்டி, ஐ நோ வாட்ஸ் கோயிங் அரவுண்ட். இன்னைக்கு இந்த 2 ஆண்டுகள் அல்லது இந்த சம்பவித்துக் கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய், அதனுடைய தாக்குதல் நிமித்தமாய் சம்பவிக்கிற எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனை பேருடைய வாழ்க்கையின் தரிசனம் மங்கி போயிருக்கிறது, எத்தனை பேருடைய கண்கள் சுருகி போயிருக்கிறது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நான் உன் கண்களில் உமிழ்ந்து கவனிங்க. He spat on his eyes. The unconventional ways of Jesus. I would like to camp there, stay there, but lack of time. Unconventional method. வழக்கத்திற்கு மாறான விதத்திலே கர்த்தர் உன்னோடு இடைபட நீ விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறியா? He spat on him. People will be offended. எச்சிலை உமிழ்ந்தார். அந்த மாதிரி நீங்க யாராவது பண்ணா நமக்கு கோபம் வரும். The unconventional approach, the unorthodox method of Jesus. And then he looked up and he saw people walking like trees. ஜனங்கள் மக்கள் மரங்களை போல் நடப்பதை கண்டான். இயேசு அதோடு விட்டுல தொடங்கினதை முடிக்கிறவரும் வாழ்க்கையிலே ஆரம்பித்ததை பாதியிலே தேவன் விடமாட்டார். மறுபடியும் உன் கண்களை தொட்டார். இப்பொழுது தெரிகிறதா என்று கேட்டார். அவன் ஏறெடுத்து பார்த்து எல்லாவற்றையும் தெளிவாய் காண்கிறேன். His sight was restored. Today God wants to restore the vision for your life. 20/20 vision. 2 கண்களிலேயும் தெளிவான பார்வை, எழுத்தின் வண்ணமான கண்கள் மாத்திரமல்ல, அகக்கண்கள், மனக்கண்களுக்கு தெளிவான பார்வையை தேவன் தர வேண்டும் என்று விரும்புகிறார். வாழ்க்கைக்குரிய தரிசனத்தை தேவன் புதுப்பிக்க தேவன் விரும்புகிறார். உன் ஊழியத்திற்குரிய தரிசனத்தை தேவன் புதுப்பிக்க விரும்புகிறார். இந்த கொள்ளை நோயை தாண்டி பார்க்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இந்த பேர் அழிவுகளை தாண்டி பார்க்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். தற்சமயத்தை தற்காலத்தை தாண்டி பார்க்கும் பார்வை தான் தரிசன கண்கள். எத்தனை பேருக்கு வேணும்? இவனுக்கு ஒரு காலத்துல கண்கள் இருந்துச்சுங்க, ஆனா அவன் வாழ்ந்த இடம் பெத்சாயிதா. இந்த பெத்சாயிதாவை தான் ஆண்டவர் வன்மையாய் சாடினார். காரணம் என்ன? ஏன்னா அங்கேதான் கர்த்தர் பலத்த செய்கைகளை செய்தார், பல அற்புதங்களை செய்தார். ஆனால் அவ்வளவையும் கண்டும் கேட்டும் பார்த்தும் உணர்வில்லாமல் இருந்தபடியினால் வன்மையாய் சாடினார். அப்படின்னா அதிலிருந்து எடுத்துக்கொள்கிறது என்ன தெரியுமா? Bethsaida was a place, was unbelief. It was a culture full of unbelief. Today, when you are stagnated in a place, in a culture, inundated by a culture of unbelief, avisvasa soolil nee vaandu kondirpaayana paarva poidunga. Ethana perude paarva poiduchu? Na kangalin paarvaye kekala. மனக்கண்கள் தரிசனம், எத்தனை பேருடைய தரிசனம் போயிடுச்சு? காரணம் என்ன தெரியுமா? கூடா நட்பு, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கொடுக்கும் கெடுக்கும் என்று பவுலடிகள் எழுதின கொரிந்தியர்கள் நிருபத்தை நினைப்பூட்டிக் கொள்ளுகிறேன். The culture around you is full of unbelief. Who are you hanging around? Who are you spending time? To whom are you listening? People are doomsday prophets today.
அழிவு 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 என்று பிரசங்கிக்கிற அழிவு அழிவு பேரழிவையே சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. நோ, கம் ஆன், we are called to preach the good news of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம், நற்செய்தியை பிரசங்கிக்கும்படி. நற்செய்தி எலும்புகளுக்கு ஊன் என்று வேதம் சொல்லுகிறது. Good news is health to your bones, says the scriptures. Today I want to encourage you today. Come on, there is life beyond this plague. Life beyond this destruction. Life beyond everything that is happening in our society today. God has got a plan for you. Look up like that blind man and God will restore your sight. God will give you back the vision for your life. May the Lord bless you. May the Lord continue to minister to you in an unusual way. See, God has unusual way of touching people. He spat on him and he touched him. And God touched the hollow of Jacob's thigh. யாக்கோவின் தொடை சந்தை தேவன் தொட்டார். வழக்கத்திற்கு மாறான விதத்திலே தேவன் இடைப்படுகிறவர். தொடை சந்தை யாரும் தொடமாட்டாங்க. இட்ஸ் த மோஸ்ட் பிரைவேட் ஏரியா, அது அந்த அந்தரங்கமான இடம். ஆனால் அந்த அந்தரங்கமான இடத்தை தான் தேவன் தொட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜேக்கப் வாஸ் பிராட் இன் டு பர்சனல் பிரைவேட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். லெட் அலவ் காட் டு டச் யூ இன் அன் அன்யூஷுவல் வே. மே த லார்ட் மினிஸ்டர் டு யூ இன் அன் அன்யூஷுவல் வே. வழக்கத்திற்கு மாறான விதத்திலே கர்த்தரோடு இடைப்படட்டும். வழக்கத்திற்கு மாறான காரியங்களை கர்த்தர் செய்யட்டும். வழக்கத்திற்கு மாறான விதத்திலே கர்த்தரோடு இடைப்பட முத நீ உன் இருதயத்தை திறந்து கொடு. எனக்கு வேணாம்பா, நான் அப்படியே குருடனாவே வாழ்ந்துடுறேன். இல்லை, குருடன் குருடனை நடத்தினது போல போய்விடுவோம். குருடர்களை போல் நாம் தடவிக்கொண்டு நடக்கும்படி நாம் இந்த உலகத்திலே அழைக்கப்படவில்லை. தெளிந்த பார்வையோடு இந்த உலகத்திலே நடக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலையிலே கடைசியாக உன்னுடைய தரிசனத்தை தேவன் திரும்ப தருகிறார். The Restorer. Aren't you happy today? This 25th of June 2021, God is your Restorer. Shall we pray? நாம் ஜெபிப்போமோ. பரலோக பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீ ரெஸ்டோரராக இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு விளங்கினபடி நான் நன்றி செலுத்துகிறேன். சொன்ன வார்த்தையின்படி எல்லாவற்றையும் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே திரும்ப தருவீரார். வருஷத்தின் பலனை திரும்பத்தாரும். இடிபட்டு போன மனதை, தேவ ஆலயத்தை திரும்ப கட்டி எழுப்பும். அவருடைய வருஷத்தின் பலனை திரும்பத்தாரும். ஆரோக்கியத்தை திரும்பத்தாரும். அவளுக்கு ஆண்டவரே இழந்து போன ஆண்டவரே கர்த்தாவே நிலம், துறவுகள், தோட்டங்கள், அது சுதந்திர பாகம், அந்த சுதந்திர பாகத்தை திரும்பத்தார். கடைசியாக எல்லாவற்றிலும் முக்கியமான பிரதானமானது தரிசனத்தை திரும்பத்தாரும். அப்பா, வாழ்க்கைக்குரிய தரிசனத்தை தொலைத்து விட்டார்கள். ஊழியத்திற்குரிய தரிசனத்தை தொலைத்து விட்டார்கள். இப்ப என்ன பண்றதுன்னே தெரில. எல்லாரும் போற போக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, வாழ்க்கைக்குரிய தரிசனத்தை திரும்ப கொடுத்து நீ ரெஸ்டோரர் என்பதை அவர்களுக்கு நிரூபிப்பீராக. நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வாழ்க்கை சூறையாட வருகிற நேபுகாத் நேச்சார் என்னும் சத்ருவை கடிந்து கொள்ளுகிறேன். பயத்தின் ஆவியை புறம்பே தள்ளுகிறேன். சரீர பிரகாரமான காயங்களை நீ ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து விட்டபடியினால் நன்றி. ஆரோக்கிய குறைச்சல் எல்லாம் நீங்கினபடியினால் நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you and God be with you.